கடந்த 2023 ஆம் ஆண்டு டிசம்பரில் நடந்த இரட்டை பேரிடர்களின் படிப்பினைகள் மற்றும் எதிர்கால முன்னெடுப்புகள் குறித்த ஒருநாள் கருத்து பரிமாற்ற நிகழ்வு இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பங்கேற்று பேரிடர்களின் போது சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டதுடன் எதிர்காலத்தில் செயல்பாடுகளில் முன்னேற்றம் காண்பது குறித்து கலந்துரையாடினார். இதில் காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள திமுக தலைமை தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தேர்தல் அறிக்கை தயாரிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டு பொதுமக்களின் கருத்துக்களை பெற்று அறிக்கை தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்கு அண்ணா அறிவாலயம், அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 618 என்ற முகவரிக்கு கடிதங்கள் வாயிலாகவோ அல்லது டிஎம்கே மேனிஃபெஸ்டோ 2024@dmk.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ அனுப்பலாம் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு புயல் வெள்ள நிவாரண நிதி உதவி மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு உரிய நிதியை ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் கருஞ்சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருகிற 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் தோழமை கட்சி உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் யோசனைகளை அறிவியல் படிப்புகளாக மாற்ற அரசு சார்பில் புதிய தளம் ஏற்படுத்தி தரப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் நடைபெற்ற அறிவியலை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், கிராமப்புற மாணவர்களுக்கும் அறிவியல் திறன்கள் சென்றடைய மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், கண்டுபிடிப்புகளை உருவாக்குவது மட்டுமில்லாமல் அதற்கான காப்புரிமையை எவ்வாறு பெற வேண்டும் என்பதையும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான ஆய்வுகள் நடந்து வருவதாகவும், அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு இன்று சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் மீதமுள்ள 10% பணி முடிக்காமல் இருப்பது ஒப்பந்ததாரர்களின் தவறு என்பது கண்டறியப்பட்டுள்ளதால் அதிகாரிகள் தினமும் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்காமல் தாமதப்படுத்தி வரும் மத்திய அரசை கண்டித்தும், மக்களுக்கான பல திட்டங்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தராத மாநில அரசை கண்டித்தும் வருகிற 10ஆம் தேதி மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆர்ப்பாட்டம் கட்சியின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் தலைமையில் நடைபெறும் என்றும், இதில் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவை சின்னியம்பாளையத்தில் நடைபெற்ற பாஜக மகளிர் பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் அதிக அளவில் பெண் வேட்பாளர்களை நிறுத்த கட்சி தலைமையிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும், அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமரான LK அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான GK வாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், LK அத்வானி மேற்கொண்ட பொதுப்பணி அரசியல் பணிக்காக நாட்டின் உயரிய விருதான இவ்விருதை வழங்கியிருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்றும், மத்திய அரசுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத திமுகவிற்கு சமூக நீதி குறித்து பேச தகுதியில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாமக தயாராக உள்ளதாகவும் விரைவில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எந்த சமூகத்தினரும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் முதலமைச்சருக்கு தான் மனமில்லை என குற்றம் சாட்டிய அவர், நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு, டாக்டராக இருந்தாலும் சரி, ஆக்டராக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என்று பதிலளித்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் மத்திய அரசின் அமிர்த் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விரிவாக்க திட்ட பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி இன்று அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது 2018 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திண்டுக்கல் கரூர் ரோட்டில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேலுசாமி, திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் மேற்கூரைகள், மின்சார தானியங்கி படிக்கட்டுகள், பூங்காக்கள், பேருந்து மற்றும் ஆட்டோ நிறுத்தங்கள் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.